அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, அப்பா அந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. எஸ் அப்பா, அந்த அதிகாலை வேலையில் உண்மை தேடும்படியாக கத்தர் கொடுத்த அந்த நல்ல தருணத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எஸ் அப்பா, நாங்கள் பாடப்போகிற பாடலில் ஆண்டவரே பண்ண போகிற ஆராதனையில் தேவ பிரசன்னம் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் சாமி. கத்த நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எஸ் அப்பா பெரிய காரியங்களை செய்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை சார்
நித்திய நித்திய காலமாய் வாழ்கிற தேவன், நித்திய ராஜா என்று பெயர் பெற்ற தேவன் இந்த காலை வழியில போற்றி துதிக்கலாம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் அந்த பாடவே பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார், 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 வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார். செங்கடலை பிளந்து நம்முடைய ஜனங்களை நடத்தின வல்லமையுள்ள தேவன் இந்த காலை வழியில போற்றி பாடலாம். சித்திர
பார்க்கலாம். அவர் நல்லவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார், நம்மை காண்கிறவர், காக்கிறவராக இருக்கிறார். இந்த வேளையில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நன்றின்னு சொல்லி அவர் அந்த அவருடைய நாமத்தை போற்றி துதிக்கலாம். வல்லவரே, நல்லவரே, வல்லவரே, நல்லவரே, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவே. நன்றி 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 என்று நாள்தோறும் வழி நடத்துகிறவரே உமக்கு நன்றி ஏசப்பா. மனுஷருக்குள்ள வாசம் பண்ண வரம் பெற்றவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உலகத்தின் நியாய தீர்ப்பு உணர்த்தும் அப்பா, கண்டித்து உணர்த்துகிறவரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி, உமை வரவேற்கிறோம் ஏசப்பா, உமை வரவேற்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஏசப்பா, இயேசுவே உமக்கு நன்றி 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 ஏசப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வந்தருளும் தூய
உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, உளையான சேற்றில் நீங்கள் தூக்கி எடுத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த காலை வேளையில அப்பா உங்க நாம மகிமைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்க கரத்தை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதிகாலை ஆராதனையிலே பங்கு பெறும்படி வந்திருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக அவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போமா? ஆண்டவர் நம்மோடு பேசும் தெய்வம். அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும். காலை தோறும் உடைய கிருபை புதியவை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. இந்த நாளுக்குரிய கிருபையை தந்து எங்களை வழிநடத்தும். ஆண்டவரே, நீர் எங்களோடு நீர் இடைபடுவீரா என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் வந்தவண்ணமாய் போய்விடாதபடி எங்களுடைய வாழ்க்கையில் ஒருபடி ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை இந்த வேளையில் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை அளிப்பீரா என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு இடைபட போகிற தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தை எங்கள் மத்தியில் நீங்கள் கடந்து வந்து எங்களை உயிர்ப்பிக்க போகிற தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதியான வேலை முழுவதும் கர்த்தரே எங்களை ஆட்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். நம்ம தொடர்ந்து 119 சங்கீதத்தை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலையும் தியானிப்பதற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி 119 சங்கீதம், 97 வசனம் முதல் 104 வசனம் வரையும் 13 பாகத்தை நம்ம இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். என்னோடு இணைந்து நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த வசனங்களை வாசிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 119:97-104 வரை. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர். அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதிக்கிறவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு தேனிலும் மதுரமாயிருக்கும். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். இந்த சங்கீதம் 119 சங்கீதத்தை நம்ம ஃபுல்லாக நம்ம வாஸ்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் திருப்பி திருப்பி போடப்படுகிற வார்த்தை என்ன அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை குறித்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவுடைய கட்டளை, ஆண்டவுடைய வார்த்தை, அவருடைய கற்பனை, அவருடைய சாட்சிகள் அப்படின்னு சொல்லி மறுபடியுமா 119 சங்கீதம் முழுவதுமாக இதையே குறித்து சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறாங்க. அப்போது ஒவ்வொரு 8 வசனங்களாக நம்ம தியானிக்கும் பொழுது என்ன, நம்ம சொன்னதே தானே சொல்லிக்கிட்டே இருக்கிறாப்புல இருக்குது மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பு எனக்குள்ளே வந்துச்சு. ஆனாலும் விடக்கூடாது, ஆண்டவுடைய வார்த்தையை சொல்லிடணும். எப்படியாவது 119 சங்கீதத்தில் 13 பாட்டுக்கு நம்ம வந்துட்டோம், மீதி இருக்கிற பகுதியும் நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நான் தியானிக்க ஆரம்பித்தேன். தியானிக்க ஆரம்பிக்கும் பொழுது அநேக காரியங்களை இந்த பகுதியின் மூலமாக ஆண்டவர் என்னோடு பேசினார். அந்த காரியங்களை இந்த நாளிலையும் உங்களோடு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். மேம் அப்படிங்கிற ஒரு எபிரேய வார்த்தையை கொண்டு இந்த 8 வசனங்களும் அந்த மொழியில் எழுதப்பட்டிருக்கிறோம். இப்போது தமிழில் ஆ அப்படின்னு சொல்லி ஆலிருந்து அந்த மெய்யெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்ல, அதே போல் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டர்ஸ் 24 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ அதில் என்ன லெட்டரில் மேம் அப்படிங்கிற வார்த்தை இதில் மேலே எழுதப்பட்டிருந்துச்சுன்னா அதில் இருக்கிற 8 வசனங்களுமே அந்த வசனத்தை அந்த வார்த்தையை மையமாக வைத்து தான் அந்த 8 வசனங்களும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். நமக்கு தமிழ் மொழியில் வந்து அது வேறு மாதிரி, உமது வேதத்தில் நீர் உம்முடைய அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு விதமாக ஸ்டார்ட் பண்ணப்படுகிறது. ஆனால் எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருக்கிற வேத புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது மேம் அப்படிங்கிற வார்த்தை ஒவ்வொரு வசனத்துலேயும் முதல் பகுதியில் காணப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த மேம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உம்முடைய வார்த்தை எவ்வளவாய் நான் நேசிக்கிறேன், உம்முடைய வார்த்தை மகத்துவமானது அப்படிங்கிறத குறிக்கிறதா தான் இந்த மேம்ங்கிற வார்த்தை
எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அநேக நேரங்களில் இந்த வார்த்தையில் ஜீவன் இருக்குது, இந்த வார்த்தையில் வல்லமை இருக்குது, இந்த வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்குது, இந்த வார்த்தையினால் இன்னும் நான் பலன் அடைகிறேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படிங்கிறத நிறைய நேரங்களில் மறந்து போய் ஒரு உயிரற்ற ஒரு வார்த்தையை வாசிக்கிறது போல, அல்லது ஒரு கருப்பு வெள்ளை எழுத்தை நம்ம வாசிக்கிறது போல் அன்றாட அனுபவ வாழ்க்கை அநேக நேரங்களில் நமக்கு மாறிவிடுகிறது. இது என்ன, இதில் என்ன இருக்குது, இது நம்ம வாசித்த பகுதி தானே, எப்பயுமே இதை நம்ம வாசித்து கொண்டே தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு அஜாக்கிரதையாக ஒரு நிர்விசாரமாக வேத வசனங்களை நம்ம வாசித்து கொண்டிருக்கிறோம். வேத வசனங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அது நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நமக்கு தருது அப்படிங்கிறத இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்பாக நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தென் அமெரிக்கா தேசத்தில் முதல் உலக போர் நடந்து கொண்டிருந்தது. அப்படி தென் அமெரிக்கா தேசத்தில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு அம்மையார் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய சொந்த தாயகம் என்ன அப்படின்னா வட அமெரிக்கா. அப்போ அந்த வட அமெரிக்கா தேசத்துலேருந்து தென் அமெரிக்கா தேசத்திற்கு மிஷினரியாக அந்த அம்மையார் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. இப்போது உலக போர் நடந்த உடனே அவங்க எல்லாரும் அவங்கவுங்க நாடுகளுக்கு அனுப்பப்பட்டுறாங்க. அனுப்பப்பட்ட உடனே இவங்க வந்து தன்னுடைய சொந்த தாயகமாகிய வட அமெரிக்காவுக்கு வந்துடுறாங்க. அந்த வட அமெரிக்காவுக்கு வந்த பிறகு அங்கே போய் அவங்க சந்திக்கிற எல்லா மக்களை பார்க்கும் பொழுதும், கிறிஸ்தவ கூட்டங்களில் பேசும் பொழுதோ, வீட்டு கூட்டங்களில் பேசும் பொழுதும், அவங்க சென்ற பணித்தலங்கள், அவங்க சந்தித்த மக்கள், அவங்களுடைய நிலைமையை குறித்து அவங்க ஒவ்வொரு கூடுகையிலும் ரொம்ப பாரத்தோடு அந்த காரியங்களை பகிர்ந்து கொள்கிறாங்க. அப்படி ஒரு கூடுகையில் அவங்க பகிர்ந்து கொண்டிருந்தாங்க செய்த ஊழியங்களை குறித்து, அவங்களுடைய மக்கள் நிலைமையை குறித்து. அப்படி பகிர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ரெண்டு வாலிபர்கள் ரொம்ப ஆரம்பத்திலேருந்து முடிவு வரையும் ரொம்ப உற்சாகத்தோடு அந்த வார்த்தையை, அந்த அம்மா சொல்கிற வார்த்தையை ரொம்ப கவனத்தோடு கேட்டுட்டு இருந்தாங்க. முடிஞ்ச உடனே அந்த ரெண்டு வாலிபர்களும் அந்த அம்மையாரை சந்திக்கும்படி வந்தாங்களாம். வந்த உடனே இந்த அம்மையாருக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல இவ்வளோ பெரிய கூட்டத்தில் நம்ம பேசணும், ஆனால் இந்த ரெண்டு வாலிபர்கள் ரொம்ப வாஞ்சியோடு நான் கூறின வார்த்தைகளை ஆவியானவர் கிரியை செய்தது நிமித்தமாக கேட்டு கொண்டிருந்ததை நான் உணர்ந்தேன், இப்போவும் அவங்க நிச்சயமாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படி வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு அந்த ரெண்டு வாலிபர்களையும் கூட்டம் முடிந்த பிறகு அவங்க சந்தித்து பேச விரும்பினாங்க. அந்த வாலிபர்களும் அந்த அம்மையாரை சந்தித்து பேச விரும்பினாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதில் கடைசி அந்த அம்மையார் சொன்னாங்க, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அடுத்து அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அப்போ அந்த ரெண்டு வாலிபர்களும் மிகுந்த தயக்கத்தோடு சொன்னாங்க, நம்முடைய தேசத்தில் அமெரிக்க தேசத்தில் முதல் உலக போர் நடந்துட்டுருக்குல, அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் அமெரிக்க இராணுவத்தில் போர் வீரராக இணையலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப வேதனையாயிருச்சு. சார், நான் ஆண்டவருக்காக யுத்த சேனையில் அவங்க போர் புரியணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பாரத்தோடு நான் பகிர்ந்து கொண்டேன், ஆனால் நான் சொன்ன இந்த வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சு அவங்க முழு நேர ஊழியத்திற்கென்று தன்னை அர்ப்பணிப்பாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன், அவங்க அர்ப்பணிக்கலையே அப்படின்னு சொல்லி பாரத்தோடு. அப்போ ஆண்டவருடைய ஊழியத்திற்கு நீங்கள் வரலன்னா யார் வருவா? பெண்ணாகிய நான் ஒரு அம்மையாராக இருக்கிற ஒரு தாயாக இருக்கேன். நான் அந்த வட அமெரிக்கா தேசத்துலேருந்து தென் அமெரிக்கா தேசத்துக்கு ஒரு மிஷினரியாக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். நீங்கள் வாலிபர்களாகிய நீங்கள் ஆண்டவருக்காக ஏன் எழும்பக்கூடாது? ஆண்டவருக்காக போர் செய்ய உங்களுடைய ஜீவனை அற்பமாக நினைத்து அந்த மக்கள் மத்தியில் ஊழியம் செய்ய நீங்கள் ஏன் முன்வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்களுடைய இருதயம் ரொம்ப சுக்குநூறாய் உடைக்கப்பட்டது. அந்த அம்மையார், பெண்ணாகிய நான் இந்த இடத்துல போய் ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்யும் பொழுது வாலிபர்களாகிய நீங்கள் ஆண்டவருக்காக இரத்தம் சிந்துவதற்கு, விலைக்கிரையும் செலுத்துவதற்கு, உங்களுடைய வாழ்க்கையை துச்சமாய் நினைத்து அந்த மக்கள், ஆதிவாசி மக்கள் மத்தியில் உங்களுடைய உயிரை கொடுப்பதற்கு ஏன் வரக்கூடாதுன்னு சொன்ன வார்த்தை அவங்களுடைய உள்ளத்தில் தொடர்ந்து எழும்பிக் கொண்டே இருந்தது. கடைசியாக அவங்க முதல் நாள் மீட்டிங் அந்த முடிஞ்சு அடுத்த ரெண்டு நாளும் அந்த அம்மையார் அந்த இடத்துல தொடர்ந்து கூடுகை நடத்தியிருந்தாங்க. மூன்றாவது நாள் கூட்ட முடிவில் அவங்க இரு வாலிபர்களும் தங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் தென் அமெரிக்கா தேசத்தில் ஊழியம் செய்யும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி அர்ப்பணித்து அவங்க கடந்து சென்றாங்க. கடந்து சென்று அவங்க எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது குவாத்மாலா அப்படிங்கிற ஒரு நாட்டிற்கு மிஷினரியாக அவங்க அனுப்பப்பட்டாங்க. அந்த அனுப்பப்பட்ட ரெண்டு வாலிபர்களை, ஒரு வாலிபன் பேர் கேமரன், அந்த கேமரன்கிற வாலிபனுடைய வயது 20 வயது தான், இளம் வாலிபன்.
அவனுடைய தோற்றம் பலவீனமான ஒரு தோற்றம் தான். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயோ தன்னை முழுவதுமாய் ஊழியத்திற்கு என்று ஒப்பு கொடுத்து அந்த தேசத்திற்கு அனுப்பப்பட்டார். அங்கே இருக்கிற மக்களை பார்க்குறாங்க, அங்கே இருக்கிற பொதுவான மக்கள் பேசுகிற மொழி ஸ்பானிஷ் மொழி. அந்த மொழியை அவர் கற்றுக்கொண்டு ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். ஊழியத்தை ஆரம்பித்து அவர் செய்து கொண்டே இருக்கிறாரு. ஆனால் அநேக ஜனங்களுக்கு அந்த ஸ்பானிஷ் மொழி வந்து கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த மக்கள் அந்த நாட்டில் அநேக மக்கள் பேசுகிற மொழி தான். ஆனால் இவர் சந்திக்கிற அந்த மக்கள் கூட்டத்தில் பேசும்பொழுது அந்த ஸ்பானிஷ் மொழி வந்து அறியப்படாத ஒரு மொழியாக இருக்குது. இவரோடு ஊழியம் செய்த ஒரு ஆதிவாசி வாலிபன் சொல்கிற காரியத்தை அங்கே உள்ள மக்கள் எளிய முறையில் புரிந்து கொள்கிறாங்க. ஆனால் இவரால் இவர் பேசுகிற மொழியை அங்குள்ள மக்கள் புரியலை அப்படிங்கிறத அவர் உணர்றார். உணர்ந்தவராடு மட்டுமல்ல, அந்த அவங்க பேசுகிற அந்த ஆதிவாசி மக்கள் பேசுகிற மொழியில் புரியல அப்படின்னு சொன்னோடனே அந்த மொழிக்கான எழுத்துக்களை உருவாக்குகிறார், அந்த மொழிக்கான இலக்கணத்தை உருவாக்குகிறார். உருவாக்கி அவருடைய அவங்க பேசுகிற அந்த ஆதிவாசி மக்கள் பேசுகிற பாஷையில் அவர் வேதத்தை மொழிபெயர்க்கும்படி பிரயாசம் எடுக்கிறார். 15 ஆண்டுகள் அந்த இடத்துல தங்கியிருந்து அந்த மக்கள் பேசுகிற மொழியில் வேதாமத்தை மொழிபெயர்க்கிறார். அவர் அப்படி ஏன் அவங்க புரியல அப்படிங்கிற காரியத்தை எப்படி கற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், செனார் அப்படிங்கிற ஒரு நபரை குறித்து நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து கேட்குறார். அப்போது அங்கே உள்ள ஆதிவாசி மனுஷன் ஒருத்தன் சொல்கிறான், 50 வருஷமாக நாங்கள் இந்த இடத்துல தான் வாழ்கிறோம், நீங்கள் சொல்கிற அந்த செனாருங்கிற மனுஷன் இந்த எங்கள் கூட வாழவே இல்லை, அவரை பற்றி எங்களுக்கு தெரியவே தெரியாது, இது யாருன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். செனார் அப்படின்னு சொன்னால் லார்டு, பிரபு அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அப்போ இயேசு பிரபு அந்த மக்கள் அறியலையே அப்படிங்கிற காரியம் அன்றைக்கு தான் அவருடைய உள்ளத்தில் பட்டது. கேமரன் அப்படிங்கிற வாலிபனுடைய உள்ளத்தில் 15 ஆண்டுகள் நேரத்தை செலவழித்து நாட்களை செலவழித்து அவருடைய உடல் உழைப்பை கொடுத்து அந்த ஆதிவாசி மக்கள் பேசுகிற அந்த பாஷையில் எழுத்துக்கள் கிடையாது, இலக்கணம் கிடையாது, எல்லாவற்றையும் உருவாக்கி அவங்களுடைய சொந்த மொழியில் வேதாமத்தை கொடுத்தாராம். அப்போ அந்த ஆதிவாசி மனிதன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா, அவருடைய இருதயத்தை மிகவும் உடைத்ததான். நீர் பேசுகிற ஆண்டவர் பெரியவராய் இருப்பாரானால் அவர் ஏன் எங்கள் மொழியிலே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். யோசித்து பாருங்களேன், நம்ம பேசுகிற மொழியில் தாய்மொழியில் நமக்கு வேதாம் இருக்குது, ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை மிகவும் எளிய முறையில் நம்ம புரிந்து கொள்கிறோம். ஆனால் அந்த மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த வார்த்தை அவங்களுக்கு கிடைக்கப்படலை அப்படின்னு சொன்ன உடனே அவங்க இருதயத்தில் இந்த வேதனையோடு சொன்ன காரியம், நீங்கள் சொல்கிற ஆண்டவர் பெரியவராக இருப்பாரானால் அந்த பெரிய ஆண்டவர் எங்களுடைய தாய் மொழியில் எங்களுடைய சொந்த மொழியில் ஏன் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை அந்த கேமரன், 20 வயது வாலிபனான உடல்நிலை குறைந்த அந்த வாலிபனுடைய உள்ளத்தில் அந்த வார்த்தை தொட்டுச்சு. பலவீனமான பாண்டம் உள்ள அந்த ஒரு வாலிபன், அவருடைய உள்ளத்தில் கேட்கப்பட்ட அந்த கேள்வி அவருடைய இருதயத்தை சுக்குநூறாய் உடைத்தது. இன்றைக்கும் நம்முடைய இந்திய தேசத்தில் 700 மொழிகளிலே வேதாம மொழிபெயர்க்கப்படவில்லைங்க. ஆண்டவர் நமக்கு எவ்வளோ அழகான தாய்மொழியில் வேதாமத்தை கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதை எப்படி நம்ம நேசிக்கிறோம், அதை நம்ம எப்படி வாசிக்கிறோம், அதை நம்ம எப்படி உட்கொள்கிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், அதை நம்ம மேன்மையாக கருதணும், அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது, அன்றாட தேவையானது அப்படின்னு சொல்லி அதை உணர்ந்து நம்ம உட்கொள்கிறவங்களாம் நம்ம காணப்படுறோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். இந்த பகுதியை 3 பகுதிகளாக இந்த 97வது வசனத்திலேருந்து 104வது வசனம் வரையும் நம்ம பிரிக்கலாம். முதலாவது அந்த வேத வசனத்தை குறித்து சங்கீதக்காரன் சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யோசித்து பாருங்களேன், அவர் வார்த்தை ஆண்டவுடைய வார்த்தை அது மேலே அவர் எவ்வளோ பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்களேன், நம்ம யாரையா பார்த்து சே உன் மேலே எனக்கு ரொம்ப ஆசை, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், நான் உன்னை ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் அந்த நபர் எப்படி குளிர்ந்து போவாங்களே. அதே போல் இவர் யாரையும் நேசிக்கிறேன்னு சொல்லலை, ஆண்டவுடைய வார்த்தையை நான் நேசிக்கிறேன், ஐ லவ் யூ லார்ட் யுவர் லா அப்படின்னு சொல்கிறார். உங்களுடைய வார்த்தை உங்களுடைய கட்டளையை நான் அவ்வளோ நேசிக்கிறேன், அவ்வளோ பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நாள் முழுவதும்
அதுதான் என் தியானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பாருங்களேன், அவருடைய வாழ்க்கையில் நாள் முழுவதும் ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான் தியானமாக இருந்ததுதான். இன்றைக்கி நமக்கு எது தியானமாக இருக்குது, எதை நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம், எது மேலே நம்ம ரொம்ப பிரியம் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்கள். நம்ம யாரையாவது நேசித்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே நம்ம பிரிய வச்சுருப்போம், ஆனால் ஆண்டவுடைய வார்த்தையை நேசித்து ஆண்டவரை நம்ம நேசிக்கிறவங்களாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் தியானமாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவர்கிட்ட நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவரோடு நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம எப்படி நம்ம கனப்படுத்துகிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம நாள் முழுவதும் தியானிக்கிறவங்களா நம்ம காணப்படுறோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். ஒருவேளை அந்த வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தையை நம்ம தியானிக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கைக்கு பலனளிக்கிற ஒரு வார்த்தையாக மாறும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில் அதுவே என் தியானம் சொல்கிறார். 24 மணி நேரமோ சங்கீதக்காரனுடைய தியானம் ஆண்டவுடைய வார்த்தையாக இருந்தது. இன்றைக்கி நம்முடைய தியானம் எதுவாக இருக்குது? ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்கி போய் கண்ணீர் வடித்து துக்கத்தோடு நம்முடைய நாட்களை நம்ம கடத்தி கொண்டிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். எதை குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லை, ஆண்டவுடைய வார்த்தையை நம்ம தியானித்து கொண்டே இருப்போம் அப்படின்னு சொன்னால், அவர் சொல்கிற வார்த்தையில் அதையே நம்ம யோசித்து கொண்டே இருப்போம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே அது நம்மை பலப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்து 98 வசனம், 99 வசனம், 100 வசனத்தெல்லாம் நம்ம தியானித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் சொல்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஞானமுள்ளவனாக்கும், ஞானமுள்ளவனாக அறிவுள்ளவனாக இருக்கிறேன், ஞானமுள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தையிலையும் போடப்பட்டிருக்குது. அப்போ முதலாவது இந்த பகுதியில் நம்ம கற்றுக் கொடுக்குற ஆண்டவன் நம்ம கற்றுக் கொடுக்குற சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டோடைய வார்த்தை நம்மை ஞானமுள்ளவர்களாய் மாற்றும். ஞானமுள்ளவர்களாய் மாற்றுகிறது ஆண்டோடைய வார்த்தை. நிறைய நேரங்களில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவசியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் ஞானம். ஞானம் இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டாஸ்க் ஒரு சின்ன டாஸ்க்காக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய வேலையாக இருக்கலாம். எந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு ஞானம் தேவை. ஒரு கேம்பஸை க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கம்ப்யூட்டரில் நம்ம மைண்டை செலுத்தி ஒர்க் பண்ணுற ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, சின்ன காரியமோ பெரிய காரியமோ எந்த காரியத்தை நம்ம செய்யணும்னு சொன்னாலும் ஞானம் நமக்கு அவசியம். பெண்களுக்கும் அவசியம், ஆண்களுக்கும் அவசியம், சின்ன பிள்ளைங்களுக்கும் அவசியம், வயதானவர்களுக்கும் அவசியம். ஞானமாக அந்த காரியத்தை நம்ம செய்து முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஞானத்தை எங்கேருந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம்? ஆண்டவுடைய வார்த்தையிலிருந்து. ஆண்டவுடைய வார்த்தையிலிருந்து நம்மை ஞானமாக்கும் வார்த்தை. ஆண்டவுடைய வார்த்தை நம்மை ஞானியாய் மாற்றும். பேதையை ஞானியாய் மாற்றுகிற வார்த்தை ஆண்டவுடைய வார்த்தை தான். ஆண்டவுடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதை ஒழுங்கும் கிரமமாய் நம்ம வாசிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிற எந்த காரியத்தை ஆகிலும் நம்ம செய்து முடிப்பதற்கு வேண்டிய ஞானத்தை தேவன் தந்தருளுவாருங்கிறது நிச்சயம். இவர் எப்படி ஞானமுள்ளவராக இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லும் பொழுது 98 வசனத்தை சொல்கிறாரு, என்னுடைய சத்துருக்களை பார்க்கிலும் என்னை அதிக ஞானமுள்ளவனாக்கு நீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவருடைய சத்துருக்களை குறித்து ஒவ்வொரு சங்கீதத்திலையும் அவர் எழுதி கொண்டே இருப்பார். இப்போ நம்ம வாசிக்கிற பகுதியிலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், 119 சங்கீதத்துலேயும் ஒவ்வொரு பாட்டிலையும் அவர் சொல்லுவார், என்னுடைய இவங்க அகங்காரிகளாக இருக்கிறாங்க, எனக்கு விரோதமாக தீங்கு பண்ணுறாங்க, தீவினையை முன்னாடி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய வசனங்களில் அவர் சத்துருக்களை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருப்பார். உதாரணமாக 85 வசனத்தில் வாசிக்கும் பொழுது அகங்காரிகள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. 96 வசனத்தில் பார்க்கும் பொழுது துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. அவன் நம்ம ஃபுல்லாகவே நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய இடத்துல அவருடைய சத்துருக்களை வந்து அவர் பலவிதமான வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அகங்காரிகள் பாரு, துன்மார்க்கரும் பாரு, எனக்கு விரோதமாக எழும்புனாங்க பாரு, அப்படிலாம் அவர் சத்துருக்களை சொன்னாலும் ஆனால் இவர் சொல்கிற காரியம் என்ன தெரியுமா, என் சத்துருக்களிலும் என்னை அதிக ஞானம் உள்ளவனாக்கினீர். எதனால? முதல் பகுதியில் பார்க்குறோம், உம்முடைய கற்பனைகளை கொண்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவருடைய கற்பனைகளை அவர் ஃபாலோ பண்ணதுனால, அவருடைய கட்டளைகளே ஃபாலோ பண்ணதுனால அவர் எப்படி இருக்கிறாரா, அவருடைய சத்துருக்களை காட்டிலும் ஞானமுள்ளவங்களாக இருக்கிறாராம்.
சத்துருக்கள் ரொம்ப கண்ணி விப்பாங்க, எப்படி இவரை விழத்தள்ளலாம், எப்படி இவரை போட்டு தள்ளலாம், எப்போ அவரை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பலவிதமாக பிளான் பண்ணி இவரை கவுத்த நினைப்பாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி இவர் நடக்கிறது நிமித்தமாக இவர் என்ன சொல்கிறாரு, என்னை சத்துருக்களிலும் என்னை என்ன செஞ்சீர், ஞானமுள்ளவனாக மாற்றினி. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், உங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பலாம், ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, ஆண்டவரே நான் உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்க போகிறேன், நீங்கள் என்னை சத்துருக்களிலும் என்னை நினைச்சிங்க, ஞானம் உள்ளவங்களாக மாற்றிங்க. சத்துருக்கள் எனக்கு விரோதமாக பல விதத்தில் அவங்க மனுஷீக மூளைப்படி பிளான் பண்ணி என்னை எப்படி போட்டு தள்ளலாம், எப்படி என்னை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனால் நான் உங்கள் கற்பனைகளை கை கொள்றதுனால, அதை நான் ஃபாலோ பண்ணுறதுனால என்ன அவங்கள காட்டிலும் என்ன செஞ்சுருக்கீங்க, ஞானம் உள்ளவனாக வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதோடு மட்டுமல்ல 99வது வசனத்தில் சொல்கிறாரு, எனக்கு போதித்தவர்கள் எல்லாரையும் நான் என்ன செய்கிறேன், அறிவுள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நம்ம எப்பயுமே நினச்சிவோம், நமக்கு ஒருத்தவங்க டீச் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், சே இவங்களுக்கு எவ்வளோ ஞானம்ப்பா, எப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இது எத்தனை முறை வாசித்த வேத வசனம் தானே, இந்த ஞானம் எனக்கு இல்லையே, இந்த அறிவு எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த சங்கீதக்காரன் சொல்கிறாரு, எனக்கு போதித்தவங்க எல்லாரிலையும் என்னை என்ன செஞ்சிட்டீர், அறிவுள்ளவனாக மாற்றிட்டீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், எனக்கு ஞானம் இல்லை, இவங்கள போல் எனக்கு கற்றுக் கொடுக்குற இந்த அக்காவை போல் இந்த அண்ணனை போல் வேத வசனங்களை புரிந்து கொள்வதற்கோ அல்லது மற்ற எந்த காரியங்களையோ கற்றுக்கொள்வதற்கோ எனக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் முதலாவது இதில் 99வது வசனத்தில் முதல் பகுதியில் நம்ம பார்க்குறோம், உங்களுடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால், அவருடைய சாட்சிகள் அவருக்கு தியானமாய் இருந்தபடியினால் அவர் என்ன செய்கிறாரு, அவருக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அவர் என்ன செய்கிறாரா, அறிவுள்ளவனாக இருக்கிறாரா. எப்படி அவருடைய சாட்சிகளில் அவர் தியானமாக இருக்கிறார், சாட்சிகளில் என்னது, ஆண்டவுடைய வார்த்தை தான், ஆண்டவுடைய வார்த்தையில் அவர் தியானமாக இருக்கிறதுனால 24 hours எத்தனை நிமிஷம் எத்தனை நேரம் இருக்கோ எத்தனை நொடி இருக்கோ அந்த எல்லா நொடி பொழுதும் அவர் என்ன செய்கிறார், அதையே அவர் தியானித்து கொண்டிருக்கிறனால அவருக்கு கற்றுக் கொடுத்தவங்க அவருக்கு போதித்தவங்க எல்லார காட்டிலும் ஆண்டவர் அவரை அறிவுள்ளவராக மாற்றினாராம். இன்றைக்கி அந்த அறிவு நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம செய்ய வேண்டியது, ஆண்டவரே உங்கள் சாட்சியின் மேலே நான் என்ன செய்கிறேன், தியானமாக இருக்கேன்ப்பா, எனக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். உலக பிரகாரமாக கிளாஸஸ் ஸ்டடீஸ் எடுக்கிற டீச்சர்ஸாக இருக்கட்டும் எல்லார காட்டிலும் ஆண்டவர் நம்மளை ஞானம் உள்ளவங்களா நம்மளை ஃபஸ்ட்டில் வர வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா, அவருடைய வேதத்தை நம்ம நேசிக்கணும், அவருடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், அது நம்முடைய தியானமாக இருக்கணும். அப்படிப்பட்ட அந்த காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது கடைபிடிக்கும் பொழுது நம்மளை போதித்தவர்கள் எல்லாரிலும் ஞானம் உள்ளவங்களாக நம்மளை மாற்ற முடியும். சே இவங்க சின்ன வயசு தானே, இவங்க எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க, இவங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை ஆண்டர் தந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லி உங்களை பார்க்குற எல்லாரும் என்ன செய்வாங்க, ஆச்சரியப்படுவாங்க. இந்த வாலிபன், இந்த சிறுவன், இவன் எவ்வளோ ஞானமாக பேசுகிறான் அப்படின்னு, அதுக்குரிய ரகசியம் என்ன, அவங்க வேதத்தை தியானித்து கொண்டே இருக்கிறாங்க, அவருடைய வார்த்தையின்படி நடந்து கொண்டே இருக்கிறாங்க, அவருடைய வார்த்தையை உட்கொண்டு கொண்டே இருக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையின் ரகசியமாக இருக்க முடியும். மூன்றாவது, யாரை பார்க்கலும் ஞானமுள்ளவனாக இருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு, முதியோர்களை பார்க்கலும். முதியோர்கள்னால் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களை அவங்க கற்றுக்கொண்டே இருந்திருப்பாங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க பார்த்துருப்பாங்க, நிறைய காரியங்களை அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால அவங்களுக்கு அனுபவம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ முதியோர்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு ஞானம் இருக்கும், அறிவு இருக்கும், இவங்க அவங்க வாழ்க்கையில் நிறைய காரியங்களை அவங்க ருசி பார்த்து இவங்க நமக்கு சொல்லுவாங்க, இதுதான் நலமான வழி, இந்த வழி தீய வழி, இதில் போகக்கூடாது, இந்த காரியத்தை இப்படி செஞ்சாதான் இது சிறப்பாக முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸு முதியோரிடத்துலேருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அந்த சங்கீதக்காரர் இந்த பகுதியில் சொல்கிறாரு, முதியோர்களை பார்க்கிலும் என்னை என்ன செஞ்சீர், ஞானம் உள்ளவனாய் மாற்றினீர். எதனால், உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால், உம்முடைய சாட்சிகளிலே நான் தியானமாயிருக்கிறபடியால், உம்முடைய கற்பனைகளை கொண்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால்
இந்த மூன்று காரியங்களை செய்கிறதுனால இந்த மூன்று மக்களை காட்டிலோ இவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? ஞானமுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம ஞானத்தை கேட்போமா? நம்ம செய்கிறது ஊழிய பணியாக இருக்கலாம், நம்ம செய்கிறது சிறுவர் ஊழியமாக இருக்கலாம், நம்ம செய்கிறது எந்த ஒரு சாதாரண ஒரு பணியாக இருக்கலாம், எந்த ஒரு மேன்மையான ஊழியமாக இருக்கலாம், ஆனால் எந்த காரியத்தையும் செய்வதற்கு முன்பாக ஆண்டவரே எனக்கு ஞானம் தாங்க, எனக்கு ஞானம் தாங்க, சங்கீதக்காரனை போல ஞானமுள்ளவனாக என்னை மாற்றுங்க, எனக்கு அந்த காரியத்தை நீங்கள் கற்றுக்கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். ஞானமுள்ளவர்களாய் மாற்றுகிற அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கை கொள்ளும் பொழுது, கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஞானமுள்ளவராய் மாற்றுவாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. முதலாவது இந்த பகுதியில் நம்ம கற்றுக் கொடுத்த சத்தியம், ஞானமுள்ளவனாய் மாற்றும் வார்த்தை. ரெண்டாவது, பாவத்தை விட்டு விலக்கும் வார்த்தை. இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தை ஆண்டவருக்கும் நமக்கோ பாவம் செய்ய விடாதபடி அந்த வார்த்தை நம்மை காக்குமா? எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 101வது வசனத்தில் போடப்பட்டிருக்குது. உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். 104வது வசனத்தில் போடப்பட்டிருக்குது, உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சங்கீதக்காரன். அவருடைய வாழ்க்கையில் சரியான பாதையில் செல்லணும், பொல்லாத வழியில் நான் சென்றக்கூடாது, என் கால்களை நான் பரிசுத்தமான பாதையில் என்னை நடக்க வைத்துருங்க, உமக்கு பிரியமான வழியில் நான் நடக்கணும், தேவையில்லாத காரியத்தை நான் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறாரு. பொய் வழிகளை வெறுக்கிறேன்னு சொல்கிறாரு, பொல்லாத வழிகளை விட்டு நான் விலகிறேன்னு சொல்கிறாரு. இந்த காரியத்தெல்லாம் அவர் செய்யணும் அப்படின்னு சொன்னால் பாவத்தை விட்டு விலக்குகிற வார்த்தையாக ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்மை உணர்த்துகிற வார்த்தையாக மாறணும். எத்தனையோ முறை வேதத்தை நம்ம வாசிக்கலாம், முதல் முறை வாசிட்டோம் வேத புஸ்தகத்தை, இங்கே இருக்கிற டீம் டீமாக 6-6 வசனங்களாக நம்ம வாசிக்கிற நம்முடைய குழுவினர்கள் எல்லாரும் முதல் முறை வாசித்து ரெண்டாவது முறையும் பாதி புஸ்தகங்கள் வரை வேதத்தில் என்ன செஞ்சிட்டோம், வாசிக்கிட்டு இருக்கிறோம். வாசிக்கிறதோடு மட்டும் இல்லை, நம்முடைய வேலை முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு காலையில் 6 அதிகாரம் வாசிட்டேன், சாயந்தரம் 6 அதிகாரம் வாசிட்டேன், முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. அந்த வார்த்தை என்னை எப்படி உணர்த்துது, எப்படி என்னை நல்வழிப்படுத்துது, அந்த வார்த்தை கடந்து வரும்பொழுது என் இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்குது, அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு உணர்வுள்ள இருதயம் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்ப்போம். ஒருவேளை அந்த உணர்வுள்ள இருதயம் நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட கேட்போம். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறாரு. நிறைய நேரங்களில் நம்ம அநேக நேரங்களில் நம்ம கேட்குற வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய இருதயத்தில் கிரியை செய்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறத போல் நிறைய நேரங்களில் நம்ம ஃபீல் பண்ணவே முடியலை. நம்முடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த உணர்வுள்ள இருதயத்தை நம்ம ஒவ்வொருவருக்கு தருவார். ஆண்டவர்கிட்ட நம்ம அவர் சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம் நம்ம கேட்கணும், ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா, உமது கட்டளைகளால் நான் உணர்வடைந்தேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறாங்கல்ல, இது தவறு, இது செய்யக்கூடாது, பாவத்தை விட்டு விலகுகிற அந்த வாழ்க்கை நான் வாழணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கணும், நம்மளை உணர்த்தி கொண்டே இருக்கணும், நம்மளை பாவம் செய்ய விடாதபடி அதை நம்ம தடுத்து நிறுத்தி கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம், ஆண்டவரே உங்கள் வார்த்தை என்னை உணர்வுள்ளவனாக மாற்றட்டும், என்னை உணர்வுள்ளவளாக மாற்றட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். வேதத்தை வாசிக்கிறோம், நம்முடைய இருதயம் கல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த முடியாதுங்க, ஆண்டவர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியாதுங்க. ஆண்டவர்கிட்ட நம்ம ஒவ்வொரு முறையும் கூடுகைகளில் நம்ம கலந்து கொள்ளும் பொழுதெல்லாம் ஆண்டவரே என்னோடு நீங்கள் பேசுங்க, எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க, உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அந்த அனுபவத்தை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு பெற்றுக்கொள்கிற அந்த இருதயத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஒருவேளை நம்முடைய இருதயத்தை கடினமாக வைத்திருந்தோன்னா இன்றைக்கி ஆண்டவரை இருதயத்தை உடைங்கன்னு சொல்லி நம்ம கேளுங்க கேட்போம். மற்றவங்களுக்கு போதிக்கிற நாம் ஆகாதவர்களாய் போய்விடாதபடி தேவ சமூகத்தில் ஒவ்வொரு முறையும் கடந்து வரும்பொழுது நடுக்கத்தோடு பயத்தோடும் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருப்போம். சங்கீதக்காரரோட வாழ்க்கையில் ஆண்டவரோடு ஒரு நெருக்கமான உறவுக்குள்ளே இருக்கிற ஒரு நபர் தான். ஆனால் ஒவ்வொரு முறையும் எதுக்காக அவர் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நான் உணர்வடையுங்க, என்னை உயிர்ப்பீங்க,
என்னை உணர்வுள்ளவன் ஆக்குங்க அப்படின்னு சொல்லி அவர் ஏன் கேட்குறாரு? ஒவ்வொரு முறையும் அந்த வார்த்தை நம்முடைய ஜபமாக மாறணும். அவருடைய ஜபமாக இருந்தது போல் நம்மளும் தேவ சமூகத்தில் வரும்பொழுதான் ஆண்டவரே என்னை உணர்வுள்ளவனாக மாற்றிங்கப்பா, என்னை உயிர்ப்பீங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த வார்த்தை நம்மை பாவம் செய்யாதபடி தடை பண்ணுகிற ஒரு வார்த்தையாக ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வரும். அடுத்து 102வது வசனத்தை 103வது வசனத்தை வாசிப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து அவர் சொல்கிறாரு, மகிழ்ச்சியை கொடுக்கும் வார்த்தை, இனிமையை கொடுக்கும் வார்த்தை. அவருடைய வாழ்க்கையில் அது தேனிலும் என்ன செஞ்சுதா? மதுரமாக இருந்துச்சா? நம்ம இடத்துல ஒரு இடத்துல தேன் கூடு கட்டியிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த தேன் கூடை பார்த்த உடனே நினச்சிவாங்க, சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வயசானவங்க வரையும் அதை யார் உடப்பா, அதில் இருக்கிற தேனை யார் எடுப்பா அப்படின்னு சொல்லி நினச்சிவாங்க. பார்த்துக்கிட்டே இருப்போம், யாராவது எடுத்துட்டாங்கன்னா சே ஃப்ரெஷ் தேனுப்பா, இதை எப்படியாவது ஒரு சொட்டாவது நான் என் கையில் வாங்கி நாக்கில் வச்சு நினச்சிஞ்சிடணும், டேஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிரும் நினைக்கிறோம். அந்த தேன் எவ்வளோ மதுரமாக இருக்குமோ அதே போல் ஆண்டோடைய வார்த்தை தேனிலும் மதுரமாக இருக்குமா? அந்த தேனிலும் மதுரமான அந்த வார்த்தையை நம்ம என்றைக்கு டேஸ்ட் பண்ணோம் யோசித்து பாருங்களேன். தேன் அவ்வளோ இனிமையானது மதுரமானது, அதை காட்டிலும் ஆண்டோடைய வார்த்தை மதுரமாக இருக்குது, இனிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி போடப்படுக்குது. நம்ம அப்படியாக ஆண்டோடைய வசனத்தை நம்ம உட்கொள்கிறவங்களாக இருக்கிறோமா? தேனுக்கு மருத்துவ குணங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒரு வேளை வயிற்றால் வாந்தி எடுத்துருச்சு அப்படின்னு சொன்னால் தேனை தொட்டு இட்லியை சாப்பிட்டேனே செஞ்சிடும், சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ எவ்வளோ அந்த தேனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை காட்டிலும் ஆண்டோடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும். தேனிலும் மதுரமாக இருக்குது அவருடைய வார்த்தை. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவை. அந்த இனிமையான வார்த்தையை நம்ம உட்கொள்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆண்டவட்ட ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வாய்க்கு இனிமையாக இல்லையே சுவாமி. நிறைய நேரங்களில் கசப்பானதை போல் நான் வேதத்தை திறந்து ஒரு சடங்காச்சாரத்திற்காக நான் வாசித்து கொண்டிருக்கிறேனே, என்னை மாற்றுங்க, என்னை மாற்றுங்க, என் நிலைமையை மாற்றுங்க. உண்மையாகவே இருதயத்தின் ஆழத்துலேருந்து ஆண்டவரே நீ என்னோடு பேசணும், உங்கள் வார்த்தை என் வாயில் கிடைக்கிற வரையும் என் இருதயத்தில் கிரியை செய்கிற வரைக்கும் உங்கள் வசனத்தை நான் தியானித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுதா? யோசித்து பார்ப்போம். ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தேடுகிறது, அதை நேசிக்கிறதுல, அதை வாஞ்சிக்கிறதுல குறைவுள்ளவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என்னை மகிழ்ச்சியாக்குகிற வார்த்தைங்கிறத நான் அறிஞ்சிருக்கிறேன், அதை வாசித்து நான் இன்னும் மகிழ்ச்சியாகணும், இன்னும் நான் சந்தோஷப்படணும், இன்னும் நான் களி கூறணும், இன்னும் நான் தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறதுல என் நேரத்தை செலவிடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. நிச்சயமாகவே அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இனிமையான அனுபவங்களுக்குள்ளாக கொண்டு செல்லுங்கிறதுல சந்தேகமே இல்லை. 3 காரியங்கள் நம்மை ஞானவானாய் மாற்றும் வார்த்தை, பாவத்தை விட்டு விலக்கும் வார்த்தை ஆண்டவுடைய வார்த்தை, மகிழ்ச்சியை கொடுக்கும் வார்த்தை ஆண்டவுடைய வார்த்தை. கண்களை மூடி எழும்பி நின்று ஆண்டவுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவுடைய வார்த்தை நம்மை ஞானமாய் ஞானமுள்ளவர்களாய் மாற்றும். ஒருவேளை நான் ஞானம் இல்லாதவளை போல நான் காணப்படுகிறேனே, ஊழியை செய்கிறதுக்கு எனக்கு ஞானம் இல்லை, ஒரு வாலிபன் இடத்துல ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு ஞானம் இல்லை, ஒரு சிறுவர் ஊழியம் செய்வதற்கு எனக்கு ஞானம் இல்லை, ஒரு எந்த காரியத்தை நான் செய்வதற்கு ஞானமற்றவளாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களா? ஆண்டவர் ஞானத்தை எங்கே தருவார் தெரியுமா? அவருடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்கும் போதில் மட்டும்தாங்க, அவருடைய வசனத்தை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது மட்டும்தாங்க. சங்கீதக்காரன் சொல்கிறார், சத்துருக்களை பார்க்கிலும் என்னை ஞானமுள்ளவன் ஆக்கினீர், எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் என்னை அறிவுள்ளவன் ஆக்கினீர். 3வது சங்கீதக்காரன் சொல்கிற காரியம், முதியோர்களை பார்க்கிலும் என்னை ஞானமுள்ளவனாய் மாற்றினீர். இது எல்லாம் எதனால் வந்தது? அவருடைய வார்த்தையை தியானிக்கிறதுனால, அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறதுனால. இன்றைக்கி அவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கிறோமா? நாள் முழுதும் அவருடைய வார்த்தை நமக்கு தியானமாக இருக்குதா? ஏதோதோ நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம்.
ஏதோதோ காரியங்களை நம்ம யோசித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நம்ம கவலைப்படுறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய காரியத்தை குறித்து நம்ம யோசிக்கிறோம். யாராவது நம்மளை திட்டாங்கன்னா அதை குறித்து நம்ம யோசித்து அது நம்முடைய வாழ்க்கையின் தியானமாக மாறிடுது அநேக நேரங்களில். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிற காரியம், என் வார்த்தையை தியானி, என்னுடைய கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படி, என்னை நேசி, என்னுடைய வார்த்தையை நேசி. சங்கீதக்காரனை போல உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். உண்மையாகவே நம்ம சொல்ல முடியுமா அந்த வார்த்தையை? நம்ம இருதயத்தை தொட்டு நம்ம சொல்ல முடியுமா, ஆண்டவரே உங்கள் வார்த்தை மேலே நான் எவ்வளோ பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுசும் அது என் தியானமாக இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியுமா? நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தாய் மொழியில் உள்ள வேதாமத்தை நம்ம கையில் கொடுக்கறதுக்கு எவ்வளோ நம்ம முன்னோர்கள் பாடுபட்டிருக்கிறாங்க, அவங்க ரத்தத்தை சிந்தி இருக்கிறாங்க, அவங்க விரல்களினால் கடற்கரை மணலில் எழுதி தமிழ் மொழி அவங்க கற்றுக்கொண்டிருக்கிறாங்க. எதுக்காக? இன்னும் நம்முடைய இந்திய தேசத்தில் 700 மொழிகளில் ஒரு சின்ன பகுதி கூட டிரான்ஸ்லேட் பண்ணலை வேதாமம். ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறதுனால தான் நமக்கு அழகான தாய்மொழியில் வேதத்தை நம்ம வாசித்து கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் புரியணும் சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையை கொண்டு நம்முடைய இருதயம் கடினமான இருதயமாக இருக்குதா? நம்முடைய இருதயம் நொறுக்கப்படாமல் இருக்கிறதா? ஒரு விஷயம், ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமா? ஆண்டவரே உணர்வடை உணர இருதயத்தை தாங்க, உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தாங்க. எத்தனையோ பிரசங்கங்களை கேட்டு, எத்தனையோ வார்த்தைகளை கேட்டு, எத்தனையோ முறைமுடைய வார்த்தைகளை கேட்டு சலிப்புள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, சலிப்புள்ள ஒரு ஊழிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோனா ஆண்டவர் நம்மளை பார்த்து வேதனைப்படுவாருங்க, நம்மளை பார்த்து கண்ணீர் வடிப்பாருங்க. நிச்சயமாக ஆண்டவரே என்னை சரிப்படுத்தும், இந்த கால வேலையில் என்னை சரிப்படுத்தும், உங்கள் சமூகத்தில் என்னை சீர்தூக்கி பார்க்கிறேன், என்னை உணர்வுள்ளவனாக மாற்றும்னு சொல்லி நம்ம கேட்போமா? ஆண்டவுடைய வார்த்தை பொல்லாத வழிகளை விட்டு நம்மளை விளக்கும், சரியான பாதையில் நம்மளை நடத்தும், பாவமான காரியத்தை நம்ம செய்ய விடாதபடி நம்மளை தடுத்து நிறுத்தும். ஆண்டவுடைய வார்த்தை, அந்த வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலன்னா பாவம் நமக்குள்ளே ஈஸியாக நுழைஞ்சிரும். ஒருவேளை அந்த வார்த்தையினால் நம்ம நிரம்பி இருப்போமானால் பாவம் செய்ய விடாதபடி அந்த வார்த்தை நம்மளை தடுத்து நிறுத்துங்க. ஆண்டவருக்கு நமக்கு உள்ள உறவை பிரிக்கிற காரியம் எந்த பாவமான காரியமாக இருந்தாலும் அந்த பாவமான காரியத்துக்கு இன்று முற்றுப்புள்ளி வைக்க இப்பொழுதே ஒரு தீர்மானம் எடுப்போமா? இது எனக்கும் ஆண்டவருக்கு உள்ள உறவை பிரிக்கிற ஒரு காரியமாக இருக்குது, இதை நான் வெறுக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியலை, இதை நான் விடணும்னு நினைக்கிறேன், இதை என்னால் விட முடியல அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் அடிமைப்பட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காரியம், இதை விட்டுருங்க, இதை விட்டு விலகுங்க, என் வழியில் நடங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் அவர் நிச்சயமாக அவருடைய வழியில் உங்களை நடத்த முடியும். பொல்லாத வழிகளை விட்டு விலகிற அந்த காரியத்தை இந்த நாளில் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருங்க. அவருடைய வார்த்தை தேனிலும் மதுரமாம், அது நம்முடைய வாய்க்கு இனிமையாக இருக்குமா? ஒருவேளை இந்த இனிமையான வார்த்தையை என்றைக்கு நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க? என்னைக்கு அவர் சமூகத்தில் வாஞ்சையோடு இந்த தேனிலும் மதுரமான வார்த்தை என் கூட பேசுனுச்சின்னு சொல்லி என்னைக்கு நீங்கள் கடைசியாக ஒரு அந்த வார்த்தையை டேஸ்ட் பண்ணி நீங்கள் வாசிச்சிங்க? யோசித்து பாருங்களேன், யோசித்து பாருங்களேன். ஒரு உங்கள் வாழ்க்கையில் அந்த வார்த்தை தேனிலும் மதுரமான வார்த்தையா இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதோ உங்கள்கிட்ட ஒரு கோளாறு இருக்குது, ஆவிக்குரிய ஒரு பின்மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குங்க. இன்றைக்கி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே உங்கள் வார்த்தையை வாழ்க்கையில் தேனிலும் மதுரமான வார்த்தையாக ஒவ்வொரு நாளும் நான் அதை டேஸ்ட் பண்ணணும், அதை நான் ருசி பார்க்கணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க.
உங்கள் சமூகத்தில் அமரும் பொழுதெல்லாம், உங்கள் வேத புத்தகத்தை நான் திறக்கும் பொழுதெல்லாம், அந்த வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுதெல்லாம், அந்த வார்த்தையை நான் தியானிக்கும் பொழுதெல்லாம், அது என்னை மகிழ்ச்சியாக்குற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்கு நான் இன்னும் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவர் என்னோடு பேசணும், அந்த வார்த்தை என்னை உணர்வடைய செய்யணும்னு சொல்லி இன்னும் நான் வாஞ்சையோடு வேதத்தை வாசிக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் நம்மோடு பேசும் தெய்வம், அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. நாங்கள் வந்தவண்ணமாய் போய்விடாதபடி எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை இந்த வேளையில் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை அளிப்பீரான்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான வேளை முழுவதும் கர்த்தரே எங்களை ஆட்கொள்ளும், வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.